द्वेदान्तरामानुचेति कृपया रङ्गिणीन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान् तद्वितयमनुगणं शिष्टतापूर्णमघ्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपत्वबोधं तत्त्वादयुग्मसरसीरुहभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुज श्रीयोगीन्द्रगुरुत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यपदं सयुग्महृदयं श्रीवासरामानुजात् श्रीश्रीवासमुनीन्द्रदेशिकमणिं श्रेयो निधिं संश्रये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि दिनपरीक्षये नीलकुन्तलैः वनरुहाननं बिभ्रदावृतं घनरजस्वलं दर्शयन्मुहुः मनसि न स्मरं वीरयच्छसि. அதாவது கோபிகைகள் ஒரு வீரனான இந்த எம்பெருமானே எங்களுக்கு வேணும்னு சொல்கிற மாதிரியும், இப்படி பெருமாள் வந்து தங்களை விட்டுட்டு போனது தங்களுக்கு ரொம்ப அதாவது தீராத ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தை அழகாக அனுபவிச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எம்பெருமானுடைய திருவடிகள் எங்களை விட்டு நீ போயிட்ட, அதுவும் ராத்திரி சமயத்தில் தாமரை போன்ற உன் திருவடிகள், ராத்திரி வந்து தாமரை பூக்கு வந்து ஆகாது, தாமரை போன்ற உன் திருவடியை வச்சு ராத்திரி எங்கேயும் போயிடாத, கல் முள்ளெல்லாம் குத்தும் இங்கேயே வந்துடுவோம் அப்படின்னு கூட்டான். இப்போ அதை சொல்லாத அவளுக்கு ஒரு பிரயோஜனம் வேணும் இல்லையோ. பகவான் என்ன சொல்கிறார், இல்லை நான் போய் ஒரு இடத்துல சேஃப்டியாக நின்றுக்கிறேன் அப்படின்னா, இல்லை இல்லை அப்படி இல்லை, உம்முடைய பிரயோஜனம் மாத்திரம் இல்லை, எங்களுடைய பிரயோஜனத்துக்காக நீர் வர வேணும், வீர எச்சசி அப்படின்றான். அப்போ எம்பெருமானுடைய குணம் வந்து இந்த வீரியம் அப்படின்ற குணம் இருக்கு, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குணமாக சொல்லப்படும். அந்த வீர குணத்தை பார்த்து, வீர ஏ வீரனே தின பரீட்சையே, எப்படி இப்படி காரியங்கள்லாம் பண்ணியிருக்க, வீரியமான காரியங்கள்லாம் நீங்களே பாருங்கோ, காளிங்கர் நடுவில் நின்று நர்த்தனம் செய்து போர் புரிந்தது, அஞ்சுடராழி உன் கையகத்தேந்தும் அழகானி பொய்கிபுக்கு நஞ்சுமிழ் நாகத்தினோடு பிணங்கவும் அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சார் பெரியாழ்வார். அப்படி அந்த நாகத்தினோடு பிணங்கி அப்படி எல்லாரையும் ரட்சிச்சிருக்கேன், அந்த யமுனையே காப்பாற்றி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அதே போல் அது மாத்திரம்தான் காரியம் பண்ணியிருக்காரா அப்படின்னா, இல்லை இல்லை, அதை விட இன்னும் சாகசமான பல காரியங்கள் எம்பெருமானால் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ண அந்த எம்பெருமான் இப்போ திடீர்னு விட்டுட்டு போயிட்டா அவர்களுக்கு அந்த விரகதாபம், விரகதாபம்னா பிரிவு, அந்த பிரிவு அவர்களால் தாங்க முடியல, அதனால் இப்படி பாடுறா. இந்த தின பரீட்சையே இந்த சாயங்கால வேளையில் நீல குந்தலைகி, அதாவது நன்னா நீல நிறமாக இருக்கக்கூடிய மணிவண்ணா தானே தாயாரை கூப்பிட்றோம், ஆண்டாள் கூப்பிடும் பொழுது மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மாலே மணிவண்ணா, மாலேனா எங்கள் மேலெல்லாம் அதையே தான் இங்கே இவானு சொல்கிறா, நாங்களும் எங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு வந்து உன் மேலே ஆசையை அதிகமாக உண்டு பண்ணினியே மாலே அப்படின்னு தான் கூப்பிட்றோம். மாலேனா என்ன அர்த்தம், எல்லா பக்தாள் மேலே அதிக வியாமோகம் கொண்டவன் அர்த்தம், பக்தாள் மேலே அதிகமான பாசத்தை கொண்டவன், அவர்கள் மேலே அளவில்லாத அன்பை கொண்டவன் அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான இதில் பிரார்த்திச்சு நீல குந்தலைகி, அந்த அழகான நீல குந்தளத்தினால நன்னா மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ சாயங்காலம் பெருமாள் வந்து கன்றுகள் மேய்த்து தன் தோழரோடே கலந்துடன் வருவானை தெருவில் கண்டுன்ற ரீதியில் அப்படியே கன்றுகள் மேய்த்து வரும் பொழுது அந்த தலையெல்லாம் நல்லா கலைஞ்சிருக்கு பெருமாளுடைய தலையெல்லாம். அதே மாதிரி அது அப்படி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா, நல்லா புழுதி படிஞ்சிருக்கு, கன ரஜஸ்வரம், அதாவது ரஜஸ்ன்னா தூளி, அதாவது தூசி இருக்கோ இல்லையோ, இந்த பசுவினுடைய அந்த கால்கள்லேருந்து ஏற்படக்கூடிய தூசியானது உடம்பெல்லாம் படிந்து இருக்கு, அந்த படிந்த தூசியினால் இந்த உடம்பெல்லாம் பூர்த்தியாக நல்லா கோதுளினால் நிறைக்கப்பட்டும்
அவனுடைய அழகான அந்த திருமேனி இப்படி இருக்கிறத பார்த்துட்ட உடனே அவ சொல்கிறா வனருகானனம். ஆனால் அவனுடைய திருமுகம் எப்படிப்பட்ட திருமுகம் அப்படின்னா தாமரைய ஒத்த திருமுகம். அந்த தாமரையை போன்ற திருமுகம் எங்களெல்லாம் வந்து மயக்கின்றே இருக்கு திருப்பி திருப்பி. பிப்ரத் இப்படி வந்து தேவள் வந்து தலைய அழகாக அந்த புழுதியோட தரிச்சுட்டு கறவைகள் மேய்த்து வரும்பொழுது இந்த ஆனிரை மேய்க்க நீ போதின்னு ஆனிரைகள் எல்லாம் மேய்ச்சிட்டு வரும்பொழுது இதை பார்த்து முகுஹூ நகா திருப்பி திருப்பி எங்களுக்கு வந்து தரிசயன் எங்கள் மனசில் அதை பார்த்து அதை காண்பித்து கொண்டே தேவள் வர்றதுனால மனசி ஸ்மரம் எச்சசி நகா நகா மனசி எங்களுடைய மனசு இல்லை இப்படிப்பட்ட இதையே ஸ்மரித்து ஸ்மரித்து உம்மையே நாங்கள் வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த இடத்த பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி தோன்றது? பெருமாளுடைய திருமுக மண்டலத்தினுடைய சோபை சொல்லப்படுது. பெருமாளுடைய திருமுகம் அதாவது முகம் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். அதாவது இது முன்னாடியே சொன்னேன் இல்லையோ, பெருமாளுடைய ஒவ்வொரு அங்க அங்கமான அவயவங்களை பற்றி சீதாதேவி வந்து அது ஹனுமான்கிட்ட கேட்குறா. அசோகவனத்து ஒவ்வொரு அங்கங்களை பற்றி சொல்கிறேன். இந்த அங்கங்கள் மூணும் இப்படி இருக்கும், இந்த நாலு அங்கங்கள் இப்படி இருக்கும் இப்படின்னு ஹனுமார் ரொம்ப அழகாக வந்து ஒரு பெரிய லிஸ்ட் மாதிரி கொடுக்குறாரு. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இவ்வளவு அழகாக நாம் வந்து வர்ணிக்கிறதுனா கூட அதில் எவ்வளவு வந்து பார்த்து நல்லா உன்னிப்பாக கவனிச்சிருந்தா அந்த சோபையை வர்ணிக்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட சோபையை தான் இங்கே வந்து எத்தனை நாள் கோபிகைகள் பெருமாளுடைய இருந்திருக்கா அப்படிப்பட்ட கோபிகைகள் வந்து வர்ணிக்கிறா எம்பெருமானை பார்த்து. கார்கோடல் பூச்சூடி வருகின்ற தாமோதரா கற்றுத்தூளிகான் உன் உடம்பு. உன் உடம்பு எப்படி இருக்குது? இந்த பசுக்களினுடைய தூளி, இந்த பசுக்களினுடைய கன ரஜஸ்வலம்னு சொல்லக்கூடிய பசுக்களின் தூளியினால் மொத்தமாக நினைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட புழுதி படிஞ்சிருக்கு உடம்பெல்லாம். பேடை மயிர்ச்சாயல் பின்னை மணாடா நீராட்டு அமைத்து வைத்தேன்னு ஆழ்வார் சொன்னாரே. இப்படி நீ வரதை பார்த்து பெருமாளுக்கு நன்னா திருமஞ்சனம் பண்ணணும், அதாவது நீராட்டணம்னு திருநீராட்டம்னு சொல்லி உம்ம நன்னா திருமஞ்சனம் பண்ணணும்னு நினச்சேன். அப்படி ஒரு திருமஞ்சனம் பண்ண வர வேணும்னு அங்கே ஆழ்வார் பிரார்த்திச்சேன். இங்கே அந்த கோலமே அவளுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கற்றுத்தூளிகான் உன் உடம்பு, அப்படி அந்த பசுக்களினுடைய தூளியோடு வரக்கூடிய உம்ம உடம்பு இது அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களுடைய திருக்குழல்கள் இப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப அழகாக அந்த திருக்குழல் கருத்த திருக்குழல் கற்றைகள்லாம் உன்னுடைய திருமுகத்தை அழகாக மறைச்சிருக்கு. உன்னுடைய திருமுகம் எப்படிப்பட்டதுன்னா தாமரை போன்ற திருமுகம், தாமரை ஒத்ததான திருமுகம். அப்படிப்பட்ட திருமுகத்தை இந்த உம்முடைய திருக்குழல்கள் அதாவது உம்முடைய அழகாக சுருண்டு சுருண்டு இருக்கக்கூடிய உம்முடைய கேச பாஷங்கள் உம்முடைய முடிகள்லாம் மறைக்கிறது. அது எவ்வளவு பார்க்கறதுக்கு எங்களுக்கு அப்படியே எங்கள் மனசை இழுக்கிறது. இதை பற்றி லீலாசுகர்னு சொல்லக்கூடிய பில்வமங்களர்னு சொல்லக்கூடியவர் கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் சொல்கிறார். தருணாருண கருணாமய விபுலாயதனயனம் கமலா குச்ச கலசீபர விபுலீகிருத்த ஹிருதயம் முரளீரவ தரளீகிருத்த முனிமானச நளினம் மம கேலசி மதச்சேத்தசி மதுராதரம் அமிர்தம் அப்படின்றார். அதாவது கண்ணனுடைய திருக்கண்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப அழகாக இளம் சிவப்பாக இருக்கும். அதாவது அருணோதயம்னு சொல்லுவாள், கர்த்தால சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அருணோதயம்னு சொல்லுவாள். அதாவது அந்த பக்கம் அப்படியே ஒரு ஆரஞ்சு கலரில் சிவப்பாக இருக்கும் பாருவோம், மெதுவாக அப்போதான் இன்னும் வரலை சூரியனே வராத போது, அதுக்கு அருணோதயம்னு பேர். அது தருண அருண அதாவது இளம் சூரியனை போல சிவப்பாக இருக்கான் பெருமாளுடைய திருக்கண்கள். அதே மாதிரி நீண்டு அகன்று அவைகள் இருக்கான், விபுலாயத்த நயனம். பெருமாளுடைய கண்ணு நல்லா நீண்டு அகன்று இருக்குது. ஆழ்வார் சொன்னது தான் திருப்பி திருப்பி சொல்லணும். நீண்ட அதாவது இப்போ திரும்ப பெருமாளுடைய திருக்கண்கள் எப்படி இருக்குன்னா செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அப்போ எப்படி இருக்குது? ரொம்ப நீண்டு பெரிதாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருக்கண்களை பற்றி வர்ணிக்கிற இந்த ஸ்லோகம். அதே மாதிரி அவனுடைய திருமார்பு எப்படி இருக்குன்னு அடுத்ததில் சொல்கிறான். அதாவது இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் கமலாகுச கலசீபர விபுலீகிருத்த புலக்கம், அதாவது ரொம்ப நன்றாக யாருனால அதாவது ருக்மிணி தாயாருனால நன்றாக அணைக்கப்பட்ட எம்பெருமானுடைய அந்த ஒரு திருமார்பு இவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு அந்த திருமார்பை பற்றி சொல்கிறான். அதே மாதிரி முரளீரவ தரளீகிருத்த முனி மானச நளினம், அதாவது அந்த எம்பெருமான் வந்து அழகாக வந்து மதுரமாக வந்து புல்லாங்குழலை ஊதுறான். இப்படி ஊதினா என்ன ஆகுது அப்படின்னா
அதை வந்து எல்லார் மனசையும் கொள்ளை கொள்றா போல அவ்வளவு அழகா இருக்கான். அதை பத்தி அடுத்ததுல சொல்றான். அடுத்தது மம கேலசி மதச்சேதசி மதுராதரம் அமிர்தம். இப்படி அழகான திரு அவயவங்கள், கண்கள் என்ன, பெருமாளுடைய மார்பு என்ன, பெருமாள் ஊதக்கூடிய அந்த அழகான புல்லாங்குழல் என்ன, இதெல்லாம் என்னுடைய உள்ளத்துல நின்று கொள்ளை கொள்கின்றவே அப்படின்ற மாதிரி இருக்குன்றத சொல்றேன். இவைகளுக்கு என்ன அப்படின்னா, இவர்கள் அந்த திருக்கண்களை நேரா பார்க்குற மாதிரியே வர்ணனை. சுவாமி தேசிகன் வந்து சொல்லும்பொழுது ரொம்ப அழகா சொல்றார், கரியவாகி புடைபறந்து மிளர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் அப்படின்னு அமரநாதி பிரான்ல திருப்பான் ஆழ்வார் கண்களை பத்தி வர்ணிக்கிறார். பெருமாளுடைய திருக்கண்கள் அது எப்படி இருக்கு அப்படின்னா, நீல ரத்தனம் போல இருக்கிற, அதாவது ஒரு ஒரு நீல ரத்தனம் போல இருக்கிற ஒரு ஸ்டார், அதாவது ஒரு நட்சத்திரம் எப்படி இருக்குமோ அப்படி அன்று அளந்த ஒரு தாமரை, அந்த அன்னைக்குதான் பூத்த கொல்லுன்னு அழகா பூத்த ஒரு தாமரை எவ்வளவு அழகா இருக்கும். ஏன் அப்படி பூத்திருக்கு அப்படின்னா, நம்ம போல பக்தாள் மேல பெருமாளுக்கு இருக்கிற அதீதமான வாஞ்சம், இவர்களையெல்லாம் பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பார்த்தே பூத்து போயிடுதுன்ற உடனே பார்த்து பார்த்து அவர்களை பார்த்து அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருக்கண்கள், அந்த திருக்கண்களை இங்க வர்ணிக்கிற. அப்படிப்பட்ட திருக்கண்கள் அதை வந்து இப்படிப்பட்ட இதை வந்து பார்த்து பார்த்து எங்களுக்கு வந்து உன் மேலே வந்து ஆசை வராமல் இருக்குமா, அந்த மன்மதனுடைய வடிவழகில, மன்மதன்னா இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, காமன்னு சொல்லுவா மன்மதனை, காமன்னு தமிழில் சொல்கிறான், காமன்னு சம்ஸ்கிருதம் தான், ஆனால் காமன்னு ஆண்டாள் நிறைய இடத்த சொல்கிறான், காமருத்தாதி கருதல சிங்கம்னு ஆழ்வாரும் உபயோகப்படுத்துகிற. இப்போ காமன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காக்கக்கூடியதில் தலைவன், அதாவது நம்ம எல்லாம் காப்பாற்றுவதில் ரொம்ப தீட்சிதனாக இருக்கான். பரித்ராணாய சாது நாம்னு தன்னை தன் பக்தர்களான எப்பொழுதும் தன்னையே நினைத்து கொண்டு இவனையே அடையணும்னு நினைக்கக்கூடியவாளுக்கு ரொம்ப மிகவும் பக்தனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பற்றி சொல்கிறது. அப்படிப்பட்டவன் எங்களுடைய மனோரதத்தை நாங்கள் என்ன நினச்சிருக்கோமோ அதை நீர் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்கிறான். ஆண்டாளும் இதையத்தான் வந்து நாச்சியார் திருமொழியில் ஒரு இடத்துல பாசுரம் சொல்கிறான், நாணினியோர் கருமவில்லை நாலாயிரம் அறிந்துழிந்தார் பாணியாதென்னை மருந்து செய்து பண்டு பண்டாக்க உருதிராகில் மாணியுருவாய் உலகளந்த மாயனை காணில் தலைமறியும் ஆணையால் நீர் என்னை காக்க வேண்டில் ஆய்ப்பாடிக்கே என்னை உய்த்திடுமின். அதாவது அன்னைக்கு உலகங்களையெல்லாம் ஒரு சிறிய உருவில் அளந்தானே அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா மாயன், மாயனை காணில் தலைமறியும் மாயன்னு ஆண்டாள் சொல்றது. அன்னைக்கு ஒரு சிறிய உருவில் வந்து திருவிக்கிரம அவதாரம் எடுத்தானே அந்த பெருமாள். இன்னைக்கு என்ன பண்ணா, எங்க முன்னாடி நின்றுண்டே இருக்கிற எம்பெருமான் மறைஞ்சும் போயிட்டான். அன்னைக்கு சின்னதா வந்து பெருசானான், இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் மனோகரமான அழகான கிருஷ்ணனான ரூபத்தோட புல்லாங்குழலை இத்தனை நேரம் இசைத்திருந்தவன் எங்களுடைய சின்ன தப்புனாலே எங்க கிட்ட இருந்து மறைஞ்சு போயிட்டான். தப்புல சின்னது பெருசு இல்லை, பகவான்கிட்ட அவளுக்குள்ள அதீத பிரேமையை காண்பிக்கிறது இதுல. அப்படி அவனை நேரில் பார்த்தாம என்னுடைய நோயானது போயிடும்ன்றா இங்கே ஆண்டாள். எப்படிப்பட்ட நோயெல்லாம் போயிடும் அப்படின்னா, அதாவது எல்லாரும் லோகத்தில் உள்ளவா எல்லாருக்கும் இந்த கோபிகைகள் ஆண்டாள் இவாள் மாதிரி இருக்கிறவாளுடைய நிலைமை நல்லா தெரியும். இவர்களுக்கு கிருஷ்ணன் இல்லாமல் இவர்களுடைய விரகம் போகாது. இவர்களுக்கு வேற ஏதாவது மருந்து விருந்து பண்ணுறேன், சிகிச்சை பண்ணுறேன், ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு அழிச்சிட்டு போகிறேன், அதுக்கு பண்ணுறேன் இது பண்ணுறேன்னா அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இவாளுக்கு எது கேட்பா அப்படின்னா, ஆமாம் இவர்களுடைய இனிமே இவாளுக்கு அதனால ஒன்றும் இப்போ மற்றவாள்லாம் என்ன இது கிருஷ்ணன் மேலே ஒரே பித்தா இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாலு பேர் ஏசினாலும் அதில் கவலை இல்லை. நாலாயிரம் அறிந்துழிந்தார் இனி நாணி ஒரு கருவமும் இல்லை அப்படின்றா. இனி நாணி நாணினா வெக்கப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு உபாயம் சொல்கிறேன், எனக்கு வந்து நல்ல மருந்து கொடுக்கணும்னா உடனே பாணியாது என்னை மருந்து செய்து பண்டு பண்டாக்க உறுதிராக, அதாவது எனக்கு இந்த உடம்பு நோய் தீரணும்னா நீங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பழைய நிலைமைக்கு நான் ரீகெயின் ஆகணும்னா. இப்போல்லாம் சொல்கிறா பாருங்கள், ஒரு உடம்பெல்லாம் திருப்பி வந்த உடனே திருப்பி அந்த அந்த உடம்பு பழைய உடம்பு வரத்துக்காக காரியம் பண்ணணும்னு, அந்த மாதிரி பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காரியம் பண்ணணும், ஆணையால் நீர் என்னை காக்க வேண்டிய ஆய்ப்பாடிக்கே உயர்த்தணுமேன், திருவாய்ப்பாடின்ற திவ்ய க்ஷேத்திரத்திலேயே என்னை கொண்டு போய் விட்டுடுங்கோ அப்படின்ற. இப்போ கோபிகைகளோட நிலைமை என்ன, கண்ணா நாங்கள் திருவாய்ப்பாடியிலேயே இருக்கோம், ஆண்டாளாவது திருவாய்ப்பாடிக்கு வரணும்னு கேட்கலாம். திருவாய்ப்பாடியிலேயே இருக்கக்கூடிய கோபிகைகளை நீ விட்டுட்டு போனா அப்போ எங்களுக்கு தான் என்னதான் நிலைமை, அப்போ எங்களையெல்லாம் ரட்சிக்கக்கூடியது தான் யாரு, நாங்கள் இவ்வளவு கெஞ்சி கூட நீ வரமாட்டேன்றியே, ஆனால் உன்னுடைய திருமுகமும்
அந்த திரு அதரங்களும் அழகான அந்த கலைந்த முடிகளும் உடம்புல இருக்கக்கூடிய அந்த தூசரங்கள், அதாவது கன ரஜஸ்வரம்னு சொல்லக்கூடிய அந்த அழகான மேனியில் இருக்கக்கூடிய பசுக்களினாலான புழுதியும் இதெல்லாம் எங்கள் மனசை விட்டு நீங்கவே மாட்டேன்றதுன்னு சொல்லி பெருமாளை பிரார்த்திக்கிறா. அடுத்தது பெருமாளுடைய திருவடியில் பிரார்த்திக்கிறது எங்கள் தாபம் போகணும்னு. அதை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஃ.